Students, இன்னைக்கு classics term 2 English. So prose 1 sports stars. So sports stars ல already நம்ம கொஞ்சம் one words லாம் complete பண்ணி cover பண்ணிருக்கோம். So இன்னைக்கு அதோட continuation பார்க்கலாம். Okay, listen to your teacher and number the pictures accordingly. So இப்ப இந்த என்னன்னா pictures ல இருக்கிற name லாம் நீங்க சொல்ல போறீங்க. இது என்னென்ன activity அப்படினு சொல்லிட. So நம்ம பார்க்கலாம் ஃபோர் பிக்சர்ஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கியூபா டைவிங். ஸோ ஸ்கியூபா டைவிங் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வாட்டர் ராஃப்ட்லிங். ஸோ அந்த தண்ணிக்குள்ளே போகிறது ஷிப்பில் அந்த போட்டில் எல்லோரும் ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் இங்கே பாருங்கள். இது வந்து வாட்டர் கிராஃப்டிங் ராஃப்டிங் சரியா. ஸோ வாட்டர் ராஃப்டிங் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரா கிளைடிங், பேரா கிளைடிங். நெக்ஸ்ட்டு ஸ்கிக்கிங், ஸ்கிக்கிங். ஓகே, ஸோ ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் அன் ஐடல் பிளேஸ் ஃபார் பேரா கிளைடிங். ட்ரூ. ஸ்கிக்கிங் ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிவர் இன்டு ஓஷன்ஸ். ஃபால்ஸ். பேரா கிளைடிங் இஸ் ஆல்சோ எ recreational adventure spot. True. Cuba diving has a huge following all over the world. False. Most suitable period for skiing is from June to June, March to June. True. அதாவது இந்த இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த ஸ்போர்ட்ஸ் வச்சு அவங்க க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா இமாச்சல பிரதேஷில் அந்த பேராகிளைடிங் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பேராகிளைடிங்னா என்ன அந்த பனிச்சறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ் ட்ரூ. ஸ்கிக்கிங் ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவல் இன் டு ஓஷன். ஸோ இது ஓஷன்ஸில் பண்ண முடியுமா இந்த ஸ்கிக்கிங் அப்படின்னு. ஸ்கிக்கிங்னா இந்த இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோர்த் பிக்சர். ஸோ அந்த ஸ்கிக்கிங் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்போ என்ன ஃபால்ஸ். ஸ்கிக்கிங்னா அந்த பேராகிளைடிங் பேராஷூட்டில் பறக்கிறது தான் பேராகிளைடிங். ஸோ இட்ஸ் ஆல்சோ ரீக்ரியேஷன் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ். அது ஒரு ஸ்போர்ட்ஸாக கேட்குறாங்க. ஸோ ட்ரூ. கியூபா டைவிங் ஆஸ் எ ஹியூஜ் ஃபாலோயிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லா இடத்துலையும் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை. ஃபால்ஸ். த மோஸ்ட் சூட்டபிள் பீரியட் ஃபார் ஸ்கிக்கிங் எஸ், அதாவது இந்த ஸ்கிக்கிங் பண்ணுறது இந்த பனிச்சறுக்கு விளையாட்டு விளையாடுறது மார்ச்லேருந்து ஜூனுக்குள்ளையான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபால்ஸ். ஏன் அந்த டைமில் வந்து நமக்கு ரொம்ப சம்மர் டைம். ஸோ அப்போது உங்களுக்கு பனி ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் ஸ்பீக்கிங் லுக் தட் திஸ் இமேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஐடென்டிஃபை அ நேம் ஆஸ் மெனி அஸ் யூ கேன் வித். ஸோ என்னென்ன நேம் ஃபஸ்ட் வந்து என்ன பிக்சர் இருக்குது ஃபுட்பால். ஸோ காலில் பாலை கிக் பண்ணுறாங்க அதனால் ஃபுட்பால். ஸோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க அதனால் வெயிட் லிஃப்டிங். நெக்ஸ்ட் வந்து சைக்கிளிங், ஸ்விம்மிங். ஓகே, ஸ்கிக்கிங், ஹார்ஸ் ரைடிங், பேஸ்கெட் பால், ரன்னிங். நெக்ஸ்ட்டு ஜிம்னாஸ்டிக், டென்னிஸ், அதுக்கப்புறம் போட் ரேஸ், ஹாக்கி. ஸோ இந்த பிக்சரில் இருக்கிற என்னென்ன ஸ்போர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 ஸ்போர்ட்ஸை நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா டிஸ்கிரைப் எனி ஃபோர் ஆஃப் தேம் டூ யோர் பார்ட்னர். ஸோ ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரி, க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் மாதிரி இருக்கு. ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் பார்த்தாச்சு, உங்களுக்கு இமேஜ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் யுவர் ஸ்போர்ட்ஸ் டு கிளாஸ் இன் ஃபோர் ஆஃப் த சென்டென்ஸ். ஃபோர் டு ஃபைவ் சென்டென்ஸ். ஐ லைக் டு ப்ளே. ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த ப்ரேசஸ்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் சென்டென்ஸ் ரைட் பண்ண போகிறீங்க. ஓகே, இங்கே பாருங்க. ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட். ஐ ப்ளே கிரிக்கெட். ஸோ அந்த கிரிக்கெட் வச்சு நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் இஸ் அன் அவுட்டோர் கேம். திஸ் கேம் ரிக்வயர்ஸ் 11 பிளேயர்ஸ். நமக்கே தெரியும் கிரிக்கெட்ஸ் 11 பிளேயர். ஸோ அந்த கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்க்கு என்னென்ன தேவை. இட் இஸ் ஜென்ரலி பிளேட் இன் கிரவுண்ட். ஐ என்ஜாய் பிளேயிங் திஸ் கேம். ஸோ கிரிக்கெட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் கிராமர். லுக் சேட் த பிக்சர் வில் ஃபில் தி ஃபார்னேட் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ். தேர் இஸ் எ ப்ளே கிரவுண்ட் இன் மை ஸ்கூல். ஸோ இங்கே பாருங்கள் பிக்சர் இருக்குது.
ஸோ அந்த பிக்சர்லேருந்து நீங்கள் கிராமர் சூட் பண்ண போகிறீங்க. தேர் இஸ் எ பிளே கிரவுண்ட் இன் மை ஸ்கூல். த டேஷ் லுக்ஸ் பியூட்டிஃபுல் அட் நைட். த மூன் லுக்ஸ், மூன் இல்லைனா ஸ்டார், த ஸ்டார் லுக்ஸ் லைக் பியூட்டிஃபுல், லுக்ஸ் பியூட்டிஃபுல் அட் நைட். த ட்ரீ ஹேஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். இட் இஸ் எ ஹாட் டே. கேர்ள் கேவ் அ ஃப்ரெண்ட் எ ப்ளசன்ட் ஸ்மைல். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன் வேர்ட்ஸ்லாம் கிராமர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ்ஸ். வென் தேர் ஆர் டூ ஆர் மோர் அட்ஜெக்டிவ்ஸ் டுகெதர் தே அப்பியர் இன் ஃபாலோயிங் ஆர்டர். குவான்டிட்டி 1, 5, 9. குவாலிட்டி ஆர் ஆப்ஷன் பிரேவ், கிரேட், அமேசிங். சைஸ் ஸ்மால், டால், பிக். ஏஜ் ஓல்ட், யங், அல்ட், அடல்ட். கலர் பர்பிள், டார்க் க்ரீன். ஸோ இப்போ பாருங்கள், தே ஹாவ் எ ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட், தே ஹாவ் எ போஸ்ட் பாக்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் பாக்ஸ் அது எப்படி நீங்கள் ரீரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, தே ஹாவ் எ ஸ்போர்ட்ஸ் பாக்ஸ். தே ஹாவ் ஸ்மால் ஸ்போர்ட்ஸ் பாக்ஸ்ன்னு நீங்கள் எழுதலாம். இங்கே பாருங்கள், தே ஹாவ் ஸ்மால் ரெக்டாங்குலர் ரெட் ஸ்போர்ட்ஸ் பாக்ஸ். ஸோ கொடுத்துருக்குற அப்ஜெக்டிவ்ஸை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. தே ஹாவ் எ ரெக்டாங்குலர் ஸ்மால் ரெக்டாங்குலர் ரெட் ஸ்போர்ட்ஸ் பாக்ஸ். ஹை ஹாவ் எ ஸ்டிக்ஸ், ஹை ஹாவ் ஸ்டிக்ஸ். ஹை ஹாவ் டூ லாங் ப்ரௌன் ஸ்டிக்ஸ். இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைண்ட் மீ தி ப்ரெஷஸ், ஃபைண்ட் மீ ஃபைவ் நியூ ப்ரெஷஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் சொல்லணும், ஃபைவ்ன்றது நம்பர், அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட், அதுக்கப்புறம் கலர்ஸை ரெஃபர் பண்ணுறது. ஓகே, மகேஷ் இஸ் எ பாய், ஸோ டால். மகேஷ் இஸ் எ டால் தின் கிளவர் பாய். டால் டின் தின் கிளவர் பாய். இட் இஸ் எ பிளேட், ஸோ அதுக்கு ஆன்சர் இட் இஸ் எ ஸ்மால் ரவுண்ட் பிங்க் பிளேட். ஸோ இதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ கீழே வந்து டைனி வேர்டோட ஓல்டு ஒன் என்ன, எம்ஆர்எஸ், ஆம்பிள், ரிஸ்ட்ரிக்டட், கைண்ட், ஆர்ஷ், ஆனஸ்ட், டியூட்டிஃபுல், சியர்ஃபுல், லோ. ஓகே, ஸோ இந்த ஒன் வேர்ட்ஸ். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஒன் வேர்ட்ஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் பார்த்துருக்கோம். நாளைக்கு இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இதுவரையும் உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நோட்டில் இதை காப்பி பண்ணி ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.